ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நேற்று நைட்டு வந்து ஒரு பார்சல் வந்திருந்தது. அதனால் நேற்று நைட் லைட்டிங் இல்லாமல் காணிக்க முடியல. ஸோ இன்றைக்கி மார்னிங் உங்களுக்கு காணிக்கிறேன். ஸோ இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஆந்திரா டெலிகசி அப்படிங்கிற ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ்லேருந்து எனக்கு வந்து ரிவ்யூ அனுப்பி வச்சுருந்தாங்க. இது ஸ்பான்சர்ட் கிடையாது, ஜஸ்ட் டேஸ்ட்டுக்கு வந்து அவங்க ஹோம்மேட் ப்ராடக்ட்ஸ் பண்ணுறாங்க. லைக் ஆந்திரா ஆந்திரா ஸ்வீட்ஸு, ஸ்நாக்ஸு, பிக்கிள்ஸு, பவுடர், ஸ்பைஸ் பவுடர் அந்த மாதிரி. ஸோ அவங்க வந்து எனக்கு ரிவ்யூக்கு அனுப்பி வச்சுருந்தாங்க. ஸோ நான் வந்து ஓகே, உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணலாம்னு நினச்சேன். ஏன்னா எனக்கு மெயினாக அவங்களோட பேக்கேஜிங் பிடிச்சிருந்துச்சு, டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நான் வந்து இதில் இந்த நேற்று நைட்டே வந்து இந்த புத்திரக்கழு அப்படிங்கிற இந்த ஸ்வீட்டை வந்து நேற்று ரெண்டெல்லாம் சாப்பிட்டேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் ஆக்சுவலி இந்த ஸ்வீட் வந்து சாப்பிட்டதே கிடையாது. அதே மாதிரி தான் இவங்களோட இது எல்லாத்தையுமே ட்ரை பண்ண நான் வந்து ஒரு இதாக இருக்கேன். ஏன்னா வந்து இதெல்லாமே ட்ரெடிஷ்னல் ஆந்திரா ஸ்வீட்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று ஒன்றா காணிச்சிடுறேன். அவங்க அனுப்பின ஸ்நாக்ஸ் அண்ட் ஸ்வீட்ஸில் இந்த புத்திரக்கழு, இது வந்து ஆக்சுவலி எப்படி பண்ணுவாங்கன்னா, அரிசி இருக்குல்ல, எறும்பே வந்துடுச்சு பாருங்களா. எங்கள் வீட்டில் ஒரு ஸ்வீட்டை நான் வெளியே வச்சேன்னு வைங்களேன், எறும்பு வந்துடும். புது இது வந்து அரிசியை வந்து ஊற வச்சு அரைச்சி அதை வந்து ஒரு பானை மாதிரி ஒரு இதில் வந்து துணியில் முக்கி, அந்த அரிசி மாவை துணியில் முக்கிட்டு அந்த பானையில் வந்து பானையை வந்து நல்லா சூடு பண்ணிப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த பானைக்கு மேலே அந்த துணியை வச்சு, அதாவது அந்த அரிசி பேட்டர் இருக்குல்ல, தண்ணியாக இருக்கும், அதில் முக்கி அந்த பானைக்கு மேலே அப்படி துணியை வச்சு இப்படி பண்ணுவாங்க. பண்ணும்போது உங்களுக்கு ஒரு தின் பேப்பர் மாதிரி ஒரு அரிசி அந்த லேயர் வந்து கிடைக்கும். அதுக்குள்ளாடி பீனட்டு, அதுக்கப்புறம் நட்ஸு, நெய், ஜாகரி அந்த மாதிரி ஐட்டத்தை எல்லாத்தையும் வச்சு ரோல் பண்ணுவாங்க. இதை ஓப்பன் பண்ணிக்கணும். எறும்பு பாருங்க, இந்த ஸ்வீட் நான் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நாள் செஞ்சு போடுறேன். இங்கே பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு ரைஸ் பேப்பர் ரோல் மாதிரி இருக்குது. இதுக்குள்ளாடி அந்த வேர்க்கடலை பொடி, நட்ஸு, ஜாகரி இல்லைனா சுகர் அந்த மாதிரி எல்லாமே வச்சு இந்த மாதிரி ரோல் பண்ணிப்பாங்க. இதுக்கு பேர் புத்திரக்கல்லுன்னு. இது வந்து ஒரு ஆந்திரா பாப்புலர் ஆந்திரா ஸ்வீட்டு. ஸோ நான் உங்களுக்கு ஒரு நாள் ஷேர் பண்ணுறேன். ஸோ அது அனுப்பியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த ஆந்திரா ஹல்வா ஒன்று அனுப்பியிருந்தாங்க. இதோட நேம் எனக்கு ஆக்சுவலி தெரியல, பட் நட்ஸ் எல்லாம் போட்டு சின்ன சின்ன இந்த மாதிரி ராப்பர்ஸில் இருக்குது ஹல்வா மாதிரி. அதுக்கப்புறம் இது நம்ம செக்கல்லு அப்படிங்கிற ஒரு தட்டை மாதிரி, சின்ன தட்டை மாதிரி, நம்ம ஒரு தட்டை இருக்குல்ல அது மாதிரி. அதுக்கப்புறம் கொஞ்சம் பொடி ஐட்டம்லாம் அனுப்பியிருந்தாங்க. ஸோ இது வந்து வேர்க்கடலை பொடி, பருப்பு பொடி. அதுக்கப்புறம் இது வந்து அந்த சீப்பு, நம்ம சீப்பு முறுக்குன்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ இது வந்து இந்த நே கவாலு காரம் அப்படின்னு அந்த ஸ்நாக் அனுப்பியிருந்தாங்க. அதுக்கப்புறம் கருவேப்பிலை பொடி, ஸோ ஆந்திரா ஸ்டைல் பொடி எல்லாம். அதுக்கப்புறம் பிக்கிள்ஸ் எல்லாம் அனுப்பியிருந்தாங்க, பிக்கிள்ஸ்க்கு அனுப்பினேன். ஸோ இந்த பிக்கிள் ட்ரை பண்ண தான் நான் ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கேன். ஃபஸ்ட்டு ரெட் சில்லி பிக்கிள், கோங்குரா இது வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணணும்னு இருக்கேன். உசிரிக்காயா பிக்கிள், உசிரிக்காயினா லெமனா, லெமன் தானே, இல்லை ஆம்லா, நெல்லிக்காய் ஊறுகாய், ஆவக்காயா பிக்கிள். ஸோ நாலு பிக்கிள். இதுதான் இவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து த டிவைன் ஃபுட் இச்சி. ஓகே, ஸோ இதெல்லாம் தான் அவங்க அனுப்பியிருந்தாங்க. நீங்கள் ஆந்திரா ஃபுட் வந்து உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, இவங்க எல்லாமே ஹோம்மேட் தான். ஆந்திரா டெலிகசி இன்ஸ்டாகிராம் பேஜில் செக் பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இவங்க வந்து எனக்கு இது எல்லாத்தையுமே இந்த ஒரு க்யூட்டான ஒரு லஞ்ச் பேக்கில் வச்சு அனுப்பியிருந்தாங்க. ஸோ இந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் பொடிஞ்சிடக்கூடாது அப்படின்னு. ஸோ அதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ தேங்க்யூ ஆந்திரா டெலிகசி, இந்த திங்ஸ் எல்லாம் அனுப்பி வச்சதுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி சாட்டர்டே. இப்போ நான் அம்மா வீட்டுக்கு தான் கிளம்பிட்டுருக்கேன். ஆச்சிக்கு ஹெல்த் வந்து நல்லாயிருக்கு, பரவாயில்லன்னு சொன்னாங்க. நேற்று விட இன்றைக்கி வந்து பெட்டராக இருக்காங்க அப்படின்னு. ஸோ காலையில் வந்து பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சு இன்றைக்கி சிம்பிள் தோசை தான். அதுக்கப்புறம் இப்போ வந்து அம்மா வீட்டுக்கு வந்து கிளம்ப போகிறேன். ஸோ அங்கே போயிட்டு நான் உங்களுக்கு வ்ளாக் கண்டினியூ பண்ணுறேன்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ அம்மா வீட்டுக்கு வந்தாச்சு. இங்கே பாருங்கள், அம்மா வீட்டில் ஒயிட் வாஷ் முடிஞ்சு ஃபர்னிச்சர் எல்லாத்தையும் வந்து நல்ல பெயிண்ட் அடித்து ரெனவேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எங்களோட ஓல்டு ஃபர்னிச்சர் இருந்துச்சுல, எங்கள் அப்பா டைமில் வாங்கினது. லிட்ரலி ஒரு 40 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த சோஃபா வாங்கி. ஸோ அதுக்கப்புறம் டைனிங் டேபிள் எல்லாமே வந்து இப்போ அம்மா எங்க, அம்மா எங்க, அனுஷா இங்கே உள்ளே இருந்து பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கா. அனுஷா ஓப்பன் த கதவை, எம்டி பூட்டியிருக்க துறை. மனுஷன் கதவை திறக்க மாட்டேங்குது. நான் கேமரா எடுத்தோன்னா மனுஷன் கதவை பூட்டிட்டான். சொன்ன நினைச்சா சிரிப்பா இருக்கு. என்ன பண்ணிட்டு இருக்க? நீ உனக்கு என்ன, நீ போ, நான் உனக்கு கேட்டேன் ஏதாவது. தான் ஷவர் சோப்பு எது சோப்பா? மணி தந்த சோப்பு பயங்கர வாசனை கிட்டியா. சாஃப்ரான் சோப் இந்தா, அழகா இருக்கு. எடுக்கிறதுக்கே ஆசையா இருக்கு, சாட்டிஸ்ஃபைங்கா இருக்கு. இந்த பொடி அம்மா வீடே பாருங்க, பளிச்சுன்னு அனுமதி இருக்கு வீடே. விண்டோ திறந்து போடு, ஃப்ரெஷ் ஏர் அப்பதான் உள்ள வரும். ஓகே அனுஷா, ஹாய். நான் ஒன்னு தேடிட்டு இருந்தேன். எங்க போன? வெளியே அந்த கோதுமை கொண்டு வந்தேல்ல. ஆமா, அதை பார்த்தேன், அதுல நல்லா இருக்கு. ஆனா கொஞ்சம் வண்டு. ஆமா, அதான் வண்டு வந்துட்டு. நீ வேணா இது பண்ணு, இதுலாம் இது பண்ணிரு, நல்லா இருக்கு. ஆனா என்னைக்கு வாங்கினது? அது வந்து ஒரு 1 வீக் இருக்கும். அதான் வண்டு வந்துட்டு 1 வீக் தான் ஆச்சு. ஆமா, அது உடனே அப்படி பார்த்து வேலை. அது நான் இந்த வாட்டி கொஞ்சம் பிஸியானதுனால நான் மறந்துட்டேன். ஈஸி, நீங்கள் கமெண்ட்ஸில் கேளு. நான் வந்து விலைக்கு வாங்குற கோதுமை மாவை, அது எனக்கு தெரியுமா. எனக்கு டைம் இல்லை, நான் வந்து பிஸியானதுனால அதை யூஸ் பண்ணல. அதனால தான் சரி நீ பண்ணுவியன்னு சொல்லி தான் வந்துட்டு கொண்டு வந்தேன். ஆச்சு, நல்லா இருக்காளா? எம்மா பார்த்து, அம்மா பாருங்கள், எல்லாமே ஒரே ஆர்கனைசேஷன் தான் போயிருக்கு. எல்லாம் பெயிண்ட் அடிச்சு உன்னை கடிச்சு தின்னுடலாம் போல இருக்கு. கொத்து 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 ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் உங்களுக்கு வந்து கருப்பு கோதுமை மாவு வச்சு ஒரு பாஸ்தா செஞ்சு காணிக்க போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து மாவு பிசைஞ்சிருங்க. கோதுமை மாவு, உப்பு, தண்ணி போட்டு நல்லா வந்து ஒரு ஸ்டிஃபான டோ வந்து ரெடி பண்ணிடுங்க. இதுதான் உங்கள் பாஸ்தா டோ. ஸோ இது வந்து ஒரு 1/2 மணிக்கூர் இருக்கட்டும். அதுக்கடையில் பெஸ்டோ பண்ணிடலாம். சன்ட்ரை டொமேட்டோ, பேசில், கார்லிக்கு, பாதாம், ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ், அப்புறம் சால்ட்டு, பெப்பர், பார்மசான் சீஸ் இவ்வளவும் போட்டு நல்லா மிக்ஸியில் அரைச்சிருங்க. இது வந்து சன்ட்ரை டொமேட்டோன்னு கிடைக்கும். அப்புறம் ஆலிவ் ஆயிலும் போட்டேன், ரெட் சில்லி பவுடரும் போட்டு நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிட்டிங்கன்னா இதுதான் உங்களோட சன்ட்ரை டொமேட்டோ பெஸ்டோ. ஸோ இதை வந்து நம்ம பாஸ்தா குக் ஆனதுக்கப்புறம் ஆட் பண்ண போகிறோம். நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் பாஸ்தா. வந்து நீங்கள் வந்து ஒரு சப்பாத்தி கட்டையை வச்சே தின்னாக ரோல் பண்ண முடியும்னா ரோல் பண்ணிக்கோங்க. நான் லைட்டாக ரோல் பண்ணி அதை ஈவனாக ஃபோல்டு மாதிரி பண்ணி விட்டுட்டு அதை வந்து நான் வந்து என்ன பண்ணேன்னா கையை வச்சு தான் ஆக்சுவலி ரோல் பண்ணேன். நான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ரோல் பண்ணிவிட்டு அதை வந்து பாஸ்தா மிஷினில் அப்படியே விட்டுட்டேன். ஸோ அது வந்து எனக்கு அந்த ஸ்ட்ரிப் மாதிரி கட் பண்ணி கொடுத்துடுச்சு.
ஸோ இப்போ வந்து இதை வந்து நம்ம கொதிக்கிற தண்ணியில் உப்பு போட்டுட்டு அந்த தண்ணியில் இதை போட்டு ஒரு லிட்ரலி ஒரு 2 minutes கூட ஆகாது உங்களுக்கு இந்த ஃப்ரெஷ்ஷான பாஸ்தா குக் ஆகிறதுக்கு. அது குக் ஆனதுக்கப்புறம் அதை எடுத்து ஒரு பவுலில் போட்டுருங்க. நான் என்ன பண்ணுவேன்னா கொஞ்சம் அது பொங்கி வரும்போது கொஞ்சம் ஐஸ் வாட்டர் விட்டுட்டே இருப்பேன். அப்போ வந்து அந்த பாஸ்தா சூயாக இருக்கும் உங்களுக்கு நல்லா. ஸோ இப்போ அதை பவுலில் போட்டுட்டு நம்ம பெஸ்டோ சாஸையும் ஊற்றிட்டு கொஞ்சம் பாஸ்தா குக்கிங் வாட்டர் இருக்கும்ல, ஏன்னா அதில் நிறைய ஸ்டார்ச் இருக்கும், அது அதையும் கொஞ்சம் ஊற்றி நீங்கள் வந்து அந்த பாஸ்தாவை நல்லா அந்த பெஸ்டோவில் டாஸ் பண்ணிட்டு விட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு சூப்பரான சன்ட்ரை டொமேட்டோ பெஸ்டோ பாஸ்தா ரெடி. இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சன்ட்ரை டொமேட்டோ நீங்கள் அமேசானில் வாங்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி சண்டே. ஸோ இன்றைக்கி வந்து காலையில் இன்றைக்கி காலையில் வந்து பிரேக்ஃபாஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா சத்து மாவு கஞ்சி தான். ஸோ ஆக்சுவலி இந்த சத்து மாவு பேக்கெட் வந்து ஒருத்தவங்க வந்து ரிவ்யூக்கு வேண்டி அனுப்பி வச்சுருந்தாங்க. நான் உங்களுக்கு காணிக்கிறேன் இப்போ ஒரு நிமிஷம். இருக்குல்ல, இது ஸ்பான்சர்ட்லாம் கிடையாது, இது இவங்க வந்து ஒரு ஸ்மால் பிஸ்னஸ். நான் என்னோட இன்ஸ்டாகிராம்லேயும் ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ இவங்களோட ஷாப் இன்ஸ்டா பேஜ் நேம் வந்து த டிவைன் பவுல்னு. ஓகே, நீங்கள் செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வேணும்னா. ஃபோக்கஸ் ஆகுங்கோ. ஆ, டிவைன் பவுல். ஓகே, ஸோ அவங்க வந்து இந்த ராகி ஆல்மண்ட் போரிச் மிக்ஸர், ஸ்ப்ரவுட்டடு, அதுக்கப்புறம் ட்ரை நட்ஸ் பவுடர், அதுக்கப்புறம் ஸ்ப்ரவுட்டட் மல்டிக்ரெயின் ஹெல்த் மிக்ஸ், அதுக்கப்புறம் உரத் தால் போரிச் மெஸ். இது நான் நேற்று சாப்பிட்டேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ கேர்ள்ஸ், பர்டிகுலர்லி கேர்ள் சில்ட்ரனுக்கு வந்து இது நீங்கள் கொடுக்கலாம், பெண் குழந்தைங்களுக்கு வந்து இது ரொம்ப நல்லது. ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் செக் பண்ணுங்கள். எனக்கு வந்து யூஸ்வலாக சத்துமாவு போரிச் வந்து மார்னிங் சாப்பிட ரொம்ப பிடிக்கும், ஏன்னா வந்து லைட்டாக இருக்கும். அது ஒன்று. இன்னொன்று வந்து ஹெல்தி. உங்களுக்கு வந்து மெயினாக பசங்களுக்கு கொடுக்கறது வந்து எல்லா கிரெயின்ஸு எல்லா சத்துமே வந்து ஒரே இதில் கிடச்சிரும் பார்த்தீங்களா, அதனால் மார்னிங் சாப்பிட எனக்கு பிடிக்கும். நான் யூஸ்வலாக ஃபஸ்ட்டு தண்ணியில் காய்ச்சுவேன், தண்ணியில் காய்ச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து பால் ஆட் பண்ணிப்பேன். ஓகே, அதனால் பாலையும் சைடில் காய்ச்சிட்ருக்கேன். ஸோ இது கொஞ்சம் நல்லா குக் ஆகி ஒரு 3 to 4 minutes நல்லா கொதிச்சு வரும்போது நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் இது தான். இதில் வந்து ஒரு ஃபன்னி இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, மகா கிட்டே வந்து சொன்னேன், மகா உனக்கு இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து சத்துமாவு கஞ்சி தான் அப்படின்னு. அவளுக்கு சத்துமாவு கஞ்சி பிடிக்கவே பிடிக்காது, சரியா? அப்போ அவள் வந்து முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டு இருந்தானா. சொன்னேன் கண்டிப்பாக நீ இதுதான் சாப்பிடணும், இல்லைனா நீ சாப்பிடவே வேண்டாம் அப்படின்னு சொன்னேன். அந்தாலும் அவள் போய் என்னோட அந்த கபோர்டில் இருந்து இந்த மக்கு எடுத்துகிட்டு இந்த லிஸ்ட் எழுதியிருக்கா, அவருங்க இல்லை லிஸ்ட் இல்லை ஒரு நோட் எழுதியிருக்கா, கிவ் மீ தேட் இன் திஸ். ஸோ சத்துமாவு கஞ்சி இதில் ஊற்றி கொடுக்கணுமா, இதில் ஊற்றி கொடுத்தா அவள் குடிப்பாளாம். ஸோ அது செம ஸ்வீட்டாக இருந்துச்சு, எனக்கு பார்த்தோன்னே சிரிப்பாக வந்துச்சு. நான் இங்கே காய்ச்சிட்டு இருந்தேன், அவள் அதை வச்சுட்டு போனாங்க. ஓகே, ஸோ பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு பார்ப்போம். நான் என்ன பண்ண போகிறேன்னா பசங்களுக்கு மட்டும் இந்த ட்ரை நட்ஸ் பவுடர் வந்து ஒரு ஸ்பூன் இதில் மிக்ஸ் பண்ணி வைப்பேன், ஏன்னா இதில் எல்லா நட்ஸுமே இருக்குது. ஸோ மகாக்கு மக்கிக்கு மட்டும் இதை ஆட் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் நாட்டு சர்க்கரை ஒரு ஸ்பூன். கொஞ்சம் பாலும் ஊற்றி மிக்ஸ் பண்ணிட்டேன். நல்லா இருக்க? நல்லா இருக்கும். மகாக்கு பிடிச்சிருக்க? குட் கேர்ள். இது நீ குடிச்சேனா ஹெல்த்தி ஆயிடுவேன். ஓகே, நல்லா இருக்கும். ஆ, ராகி, கரெக்ட். வாரத்துக்கு ஒருக்கா குடிக்கும், அட்லீஸ்ட் 1 time, சரியா? மகாவும் மகியும் சண்டே நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க. டோரா, மகி டோரா எப்படி சொல்லும்? இங்கே வரல.
சோ மஹி வந்து க்ளீன் பண்ண போறா டிவி அப்புறம் இங்க எல்லாத்தையும் க்ளீன் பண்ண போறா சோ நான் எலக்ட்ரானிக் வந்து இந்த ப்ராடக்ட் எலக்ட்ரானிக் க்ளீனர் சோ குட்டலாம் இது க்ளீன் பண்றது டைரக்டா இதல ஸ்ப்ரே அடிக்க கூடாது ஃபர்ஸ்ட் மகா எனக்கு வந்து எல்லாம் சே சே எடுத்துட்டு எடுத்துட்டு நம்மளோட கிளாத்ல ஸ்ப்ரே அடிச்சிட்டு இவ்ளோ அழுக்கு இருக்குது பாருங்க இது பாருங்க இங்க பாருங்க டட்டி 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 ஃபெல்லோ அடுதன மகா ஆமா எல்லா துணி வச்சு நீ என்ன பண்ண போற எவ்வளவு பல பலாயிட்டு பாருங்க யாரு மூஞ்சியே தெரியுதா இல்ல கேமராவும் நானும் இத க்ளீன் பண்ணி முடிச்சிட்டு நாங்க இந்த இதுதான் பார்க்க போறோம் நெட்ஃபிக்ஸ்ல இந்த ஆல் ஆஃப் அஸ் ஆர் டெட் ஜாம்பி ஜாம்பி முகமே சரியில்லையே அப்ப இப்பதான் இந்த வேண்டத்து வேலை எல்லாம் பண்ணிருக்கா பாருங்க அவ்வளவுலயும் கீச்சு கீச்சு வச்சது அதான் இது நீ தொடக்கணுமா கிளீனுக்கு மட்டும் வருவா ஆனா அவ்வளவு அழுக்கையும் ஆக்குது அவதான் அடுதான மகி அதுக்கா மசில்ஸ் வேணும் அது மகாக்காக்கு நிறைய மசில் இருக்கு கிளீன் ஆக்கிட்டா மகா சூப்பர் ஃபுல்லாத்தையும் இருந்து ஸ்க்ரப் பண்ணி அவள் கை வீக் ஆகிட்டு சரி கை கழுவிட்டு வந்துடும் தேங்க்யூ மகா குட்டி போயிரும் போயிடும் அது போதும் சரியா அந்த கல்ப்ரிட் இங்கே இருக்கா அந்த கல்ப்ரிட் எப்போ வந்து மஹிக்கு ஒரு வேலை கொடுத்துருக்கோம் மஹி இந்த திண்டுலாம் துடைக்க போற இங்க பாருங்க ஏபிசிடி போட்டிருக்கு வெளியில இருக்குதோ பாருங்க கிளாஸ் தோட இங்க ஏபிசிடி எழுதிருக்கோம் ரொம்ப வெளிச்சமா இருக்கு வெளிச்சமா இருக்கு பிரைட்டா இருக்கு வெள்ளை எதுவுமே தெரியல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி லஞ்சு குயிக்காட்டு ஒரு ஒரு என்ன சொல்ல தால் வெஜிடபிள்ஸு எல்லாம் போட்டு ஒரு சாதம் மாதிரி வச்சுருக்கேன் ஆக்சுவலி நான் ஹோம்மேட் பிசிபேலா பாத் உங்கள் கூட தானே ஷேர் பண்ணியிருந்தேன் ஆமாம் ரெசிபி ஷேர் பண்ணியிருந்தேன் நினைக்கிறேன் அந்த ரெசிபி அந்த பிசிபேலா பாத் பவுடர் வந்து நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன் அதை போட்டுட்டேன் ஸோ ஸ்பைசஸ் வந்து அந்த பிசிபேலா பாத் தான் போட்டேன் ஆனால் இது ப்ராப்பர் பிசிபேலா பாத்தெல்லாம் இல்லை ஏன்னா இதில் வெறும் தால் ரைஸ் வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு ஒரு பாஸ்மதி ரைஸ் போட்டு ஒரு சிம்பிளாக ஒரு வெஜிடபிள் தால் ரைஸ் மாதிரி வச்சுட்டு இங்கே வந்து ஒரே ஒரு உருளைக்கிழங்கு இருந்துச்சா அதனால் வந்து உருளைக்கிழங்கு பொரியல் வந்து மகாக்கு வச்சுட்டேன் ஸோ ஒன்று தான் இருந்துச்சு இனி வந்து அப்பளமோ இல்லைன்னா பிக்கிள் வச்சு நாங்கள் சாப்பிட்ருவோம் ஸோ அவ்வளோதான் இன்றைக்கி லஞ்ச் இதுதான் சிம்பிள் லஞ்ச்